மேகாலயாவின் அமைதி வேகமான வளர்ச்சிக்கு பாஜக உறுதியுடன் செயல்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரும் 27ஆம் தேதி மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் தலா 60 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளையுடன் நிறைவு பெறுகிறது. இதனையடுத்து பாஜக காங்கிரஸ் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினரும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மேகாலயா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசினார். அப்போது மேகாலயாவின் அமைதியான துரிதமான வளர்ச்சிக்கு பாஜக செயல்படும் என்று அவர் உறுதியளித்தார். यही भावना थी मन की बात कार्यक्रम में भी. मुझे मेघालय के कल्चर, यहां के सामर्थ्य के बारे में बताने का अवसर मिलता रहता है. पिछले वर्ष आजादी के अमृत महोत्सव में आपने जिस प्रकार वीर यू तिरोत सिंह जी को याद किया, उसको मैंने देश के साथ शेयर किया. मेघालय की ऐसी वीर गाथाओं से देशवासियों को भी प्रेरणा मिलती है. பின்னர் நாகாலாந்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர், நாகாலாந்து மாநிலம் அமைதி, வளர்ச்சி, செழுமை ஆகியவற்றை கொண்டதாக விளங்க வேண்டும் என்பதே பாஜக அரசின் தாரக மந்திரம் என்றார். காங்கிரஸ் கட்சியைப் போல் அல்லாமல் 8 வடகிழக்கு மாநிலங்களையும் மத்திய அரசு அஷ்டலட்சுமிகளாக கருதுவதாகவும், தற்போது நாகாலாந்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இலவச ரேஷன் வழங்கப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கோஹிமா நகரை ரயில் தடத்துடன் இணைத்ததன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரமும் வர்த்தகமும் உயர்ந்துள்ளதாகவும், சுற்றுலாத்துறை, தொழில்நுட்பம், விளையாட்டு மற்றும் ஸ்டார்ட் அப் திட்டங்கள் மூலம் நாகாலாந்து இளைஞர்களுக்கு பெரும் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். राज्यसभा एमपी देने का अवसर भी एनडीए को ही मिला है. फांगनोन कोयंग जी आज देश की संसद में नागालैंड की बहनों बेटियों के टैलेंट और कैपेबिलिटी को रिप्रेजेंट कर रही है. इसके अलावा ये महिलाओं को सम्मान देने वाले नागा कल्चर का भी सम्मान है. ये रानी गाइडिनल्यू के प्रति भी हमारी सच्ची श्रद्धांजलि है. और ये मेरा सौभाग्य है कि मुझे गुजरात में रानी गाइडिनल्यू जी का स्वागत करने का सौभाग्य मिला था.